இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா மேஷம் முதல் மீனம் வரை உள்ள பன்னெண்டு ராசிக்காரர்களுக்கும் அக்டோபர் மாதத்திற்கான பலன்களை தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் அதற்கு முன்னாடி நம்ம சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் செய்யாதவங்க சப்ஸ்கிரைப் செஞ்சு பக்கத்தில் இருக்க பெல்லைக்கான கிளிக் பண்ணிடுங்க அக்டோபர் மாதம் பிறக்கப் போகிறது இந்த மாதத்தில் வாழ்க்கையின் துன்பத்தை தொலைத்து விட்டோம் என்று பாடப்போகும் ராசிக்காரர்கள் இருக்கிறார்கள் இன்பமும் மகிழ்ச்சியும் அதிகரிக்கப் போகிறது அக்டோபர் மாதத்தில் கிரகங்களின் சஞ்சாரத்தை பார்த்தால் ராசியில் ராகு கன்னி ராசியில் சூரியன் செவ்வாய் துலாம் ராசியில் புதன் சுக்கிரன் விருச்சக ராசியில் கேது மகர ராசியில் சனி குரு என கிரகங்களின் சஞ்சாரம் அமைந்துள்ளது அக்டோபர் ஒன்னில் புதன் கன்னிராசிக்கு மாறுகிறார் அக்டோபர் தேதி என்று சுக்கிரன் ராசிக்கு மாறுகிறார் சனி பகவானின் வக்கர சஞ்சாரம் முடிவுக்கு வருகிறது ராசிக்காரர்களுக்கு இந்த மாதம் நவ கிரகங்களின் சஞ்சாரம் சாதகமாக உள்ளது ராசிக்கு பத்தாம் வீட்டில் உள்ள குருவும் சனியும் இந்த மாத பிற்பகுதியில் வக்ர நிவர்த்தி அடைகின்றன சுக்கிரன் ராசிக்கு அக்டோபர் இரண்டாம் தேதி பயணம் செய்கிறார் வேலையில் நல்ல முன்னேற்றம் ஏற்படும் தொழில் வியாபாரத்தில் லாபம் கிடைக்கும் சனி குரு சாதகமாக உள்ளது தனுசு ராசிக்காரர்களுக்கு திருமணம் தடைப்பட்டவர்களுக்கு திருமண முயற்சி கைகூடும் தொழில் மற்றும் வியாபாரம் செய்பவர்களுக்கு இது சிறந்த மாதமாக இருக்கும் தொழிலில் லாபம் அதிகரிக்கும் உங்கள் கடந்த கால முதலீடுகளின் மூலம் நீங்கள் லாபம் பெறுவீர்கள் உங்கள் பணப்புழக்கம் கணிசமாக அதிகரிக்கும் இந்த மாதம் புதிய முதலீடுகள் எதுவும் மேற்கொள்ளாதீர்கள் ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கும் என்றாலும் சிறு சிறு உடல் உபாதைகள் ஏற்படும் என்பதால் கவனம் தேவை குடும்ப உறவுகள் சிறப்பாக இருக்கும் உங்கள் வாழ்க்கை துணைக்கென நேரம் ஒதுக்கி அவர்களின் தேவைகளை பூர்த்தி செய்வீர்கள் உறவினர்கள் நண்பர்கள் என அனைவரிடமும் நல்ல சுமூகமான உறவு நிலைக்கும் இது தங்களின் மனமகிழ்ச்சியை கூட்டும் இந்த மாதம் உங்கள் பணப்புழக்கம் அதிகரிக்கும் செலவுகள் கட்டுக்குள் இருக்கும் உங்கள் அன்றாட தேவைகளை நீங்கள் எளிதாக சமாளிப்பீர்கள் பணத்தை எதிர்கால நலன் கருதி சேமிப்பீர்கள் பங்கு வர்த்தக நிறுவனங்களில் முதலீடு செய்ய இந்த மாதம் ஏற்ற காலமாக இருக்கும் வேலை தேடிக்கொண்டிருப்பவர்களுக்கு புதிய வாய்ப்புகளை கொடுக்கும் மிகவும் உன்னதமான மாதமாக இந்த மாதம் அமைகிறது உத்தியோகத்தில் உள்ளவர்கள் அதிக பணிச்சுமை இருந்த சிறப்பாக பணியாற்றுவீர்கள் புதிய பணிகள் மற்றும் பொறுப்புகள் உங்களுக்கு வழங்கப்படும் உங்கள் செயல்திறன் பிறரால் பாராட்டப்படும் சுயதொழில் குறித்த முக்கிய முடிவுகளை எடுக்கும் முன்பு அதன் நன்மை தீமைகளை ஆராய்ந்து எடுங்கள் கூட்டு தொழில் செய்பவர்களின் வருமானம் அதிகரிக்கும் நீங்கள் தொழிலில் புதிய யுக்திகளை கையாள்வதன் மூலம் வெற்றி காண்பீர்கள் பணிக்கு புதிய ஆட்களை நியமிப்பீர்கள் நீங்கள் சுயதொழில் செய்பவராக இருந்தால் சுறுசுறுப்பாக செயல்படுவீர்கள் உங்கள் முன்னேற்றத்தில் எந்தவித தடையும் இருக்காது உங்கள் கடின உழைப்பிற்கு மேலதிகாரிகளின் அங்கீகாரமும் பாராட்டும் கிடைக்கும் பணியிடத்தில் உங்களுக்கு நல்ல பெயரும் புகழும் கிட்டும் இந்த மாதம் உங்கள் ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கும் நீங்கள் சந்தித்து வந்த அஜீரண கோளாறு உபாதைகள் நீங்கும் துரித உணவு வகைகளை தவிர்க்க வேண்டும் உடற்பயிற்சி செய்வதன் மூலம் உங்கள் ஆரோக்கியத்தை நீங்கள் வைத்துக் கொள்ள முடியும் ஆரோக்கிய உணவை சரியான நேரத்தில் உண்டு வருவதன் மூலம் உங்கள் ஆரோக்கியத்தை காத்து கொள்ள முடியும் பள்ளி கல்வி பயிலும் மாணவர்கள் பொறுமையுடன் கடினமாக உழைத்து படித்தால் வெற்றி நிச்சயம் உயர்கல்வி மாணவர்கள் கவனச்சிதறலுக்கு ஆட்படுவார்கள் படிப்பில் கவனம் தேவை வெளிநாடு சென்று படிக்க நினைக்கும் மாணவர்கள் தங்கள் விருப்பம் நிறைவேற காண்பார்கள் குடும்பத்தில் மகிழ்ச்சியும் உற்சாகமும் நிறைந்திருக்கும் பணவரவு எதிர்பார்த்ததை விட அதிகமாக இருக்கும் ஆடை ஆபரணங்களின் சேர்க்கை உண்டாகும் அடுத்தடுத்த சுப நிகழ்ச்சிகளால் வீடு களை கட்டும் எதிரிகளால் ஏற்பட்ட தொல்லைகள் நீங்கும் மாத முற்பகுதியில் கணவன் மனைவிக்கிடையே அன்யூன்யம் அதிகரிக்கும் என்றாலும் பிற்பகுதியில் சிறு சிறு கருத்து வேறுபாடுகள் ஏற்பட்டு நீங்கும் குடும்பத்திலும் குழப்பமான சூழ்நிலை காணப்படும் அரசாங்க காரியங்கள் அனுகூலமாக முடியும் புதிய முயற்சிகள் வெற்றியடையும் வெளிவட்டாரத்தில் உங்கள் மீதான மதிப்பும் மரியாதையும் அதிகரிக்கும் பொது நிகழ்ச்சிகளை முன்னின்று நடத்துவீர்கள் தந்தை வழியில் எதிர்பார்த்த காரியம் அனுகூலமாக முடியும் தந்தையுடன் இருந்து வந்த கருத்து வேறுபாடு மறையும் வழக்குகளில் இருந்து வந்த பிற்போக்கான நிலை மாறி சாதகமான திருப்பம் ஏற்படும் இழுபறியான அரசாங்க காரியங்கள் சாதகமாக முடியும் சகோதர வகையில் சில பிரச்சனைகள் ஏற்பட்டு நீங்கும் வியாபாரத்தை விரிவுபடுத்தும் முயற்சி சாதகமாக முடியும் சக வியாபாரிகளால் ஏற்பட்ட மறைமுகத் தொல்லைகள் நீங்கும் வியாபாரம் விஷயமாக வெளியூர் பயணம் மேற்கொள்ள நேரிடும் இதுவரை ஏற்பட்டு வந்த அதிகப்படியான செலவுகள் குறையும் புதிய முயற்சிகளை தவிர்ப்பது நல்லது குடும்பத்தை நிர்வகிக்கும் பெண்களுக்கு மகிழ்ச்சியான மாதமாக இருக்கும் சுப நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்ளும் வாய்ப்பும் ஏற்படும் கணவரின் அன்பும் ஆதரவும் மகிழ்ச்சி தரும் அவருடன் ஏற்பட்டிருந்த கருத்து வேறுபாடு நீங்கும் அலுவலகம் செல்லும் பெண்கள் அலுவலகத்தில் பொறுமையை கடைபிடிக்க வேண்டியது அவசியம் தொழில் ரீதியாக பார்க்கும்போது அக்டோபர் மாதம் உங்களுக்கு மிகவும் நன்மையானதாக இருக்கும் இந்த மாதம் உங்களுக்கு நல்ல பலன் கிடைக்க வாய்ப்புள்ளது எனவே நீங்கள் உங்கள் வேலையில் கவனம் செலுத்தினால் உங்கள் செயல்திறனில் மாற்றம் வரக்கூடும் மாதத்தின் தொடக்கத்தில் மாணவர்களுக்கு நன்மையானதாக இருக்கும் மற்றும் எழுத படிப்பதில் அதிக உற்சாகம் காணக்கூடும் இந்த மாதம் தனுசு ராசிக்காரர்களுக்கு குடும்ப வாழ்க்கையில் அமைதி மகிழ்ச்சி ஆதரவு போன்றவை இருக்கக்கூடும் நீங்கள் குடும்ப வாழ்க்கையில் இவ்வளவு மகிழ்ச்சியாக இருக்கக்கூடும் மற்ற சின்ன சின்ன விஷயங்களுக்கு கூட பயப்பட மாட்டீர்கள் குடும்பத்திற்கு உங்கள் கடமைகளை வெற்றிகரமாக செய்து முடிப்பீர்கள் காதல் பார்வையில் இருக்கும்போது அக்டோபர் மாதம் தொடக்கத்தில் நன்றாக இருக்கும் உங்கள் துணைவருடன் புரிதல் மிகவும் நன்றாக இருக்கும் காதலர்கள் ஒருவருக்கொருவர் நல்ல நேரம் செலவிடக்கூடும் இந்த நேரத்தில் நீங்கள் சற்று பயணத்திற்கும் செல்லக்கூடும் ஆனால் மாதத்தின் அடுத்த பாதியில் காதல் வாழ்க்கைக்கு மிகவும் சவால்கள் நிறைந்ததாக இருக்கும் திருமணமான ஜாதகக்காரர்களுக்கு இந்த மாதம் மிகவும் சிறப்பாக இருக்கும் மொத்தத்தில் எந்த ஒரு பெரிய பிரச்சனையும் ஏற்படாது இரண்டாம் தேதி புதன் உங்கள் ராசியின் பத்தாம் வீட்டில் நுழையும் புதனின் இந்த நிலையால் வாழ்க்கை துணையருடன் உறவில் சின்ன சின்ன பிரச்சனைகள் வரக்கூடும் ஆனால் வருத்தம் படும்படி இருக்காது இந்த மாதம் பொருளாதார நிலை மிகவும் நன்றாக இருக்கும் வணிக மூலத்திலிருந்து நல்ல வருமானம் கிடைக்கும் உடல் ஆரோக்கியத்தில் பெரிய நோயும் ஏற்பட வாய்ப்பில்லை ஆனால் உங்கள் உடல் ஆரோக்கியத்தில் தொடர்புடைய சின்ன சின்ன பிரச்சனைகள் வரலாம் பிரச்சனைகள் நிரந்தரமாக இருக்காது இதனால் கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை உங்களுக்கான அதிர்ஷ்ட நாட்கள் அக்டோபர் மூணு நாலு ஐந்து ஒன்பது பத்து பதினஞ்சு பதினாறு பரிகாரம் வெள்ளிக்கிழமைகளில் அம்பிகைக்கு தீபம் ஏற்றி அர்ச்சனை செய்து வழிபடுவதும் சனிக்கிழமைகளில் சனீஸ்வரருக்கு அர்ச்சனை செய்வதும் நன்மை தரும் நன்றி வணக்கம்